விழுப்புரம் அருகே கண்டம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய நபரால் பரபரப்பு. ஒருவர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. விழுப்புரம் அருகே உள்ள கண்டம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் நாராயணசாமி. ரவுடியான இவர் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் அடிக்கடி தகராறு செய்து கத்தியை காட்டி மிரட்டி ரவுடிசம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கண்டம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நுழைவு வாயில் பகுதியில் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த நாராயணசாமி திடீரென நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பியோடியுள்ளான். இதில் அந்த நாட்டு வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் கண்டம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களில் பரணிதரன் என்பவரின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் காயமடைந்த பரணிதரனை மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்ததும் விழுப்புரம் தாலுகா காவல் ஆய்வாளர்கள் உடனடியாக விரைந்து சென்று சிதறிய வெடிப்பொருட்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர்.